Good morning, student. Today we are going to see one grammar part, singular and plural. Singular na endu orumai, plural na panmai. Nama Tamil la padichirupomla pen pengal, aan aangal, saavi saavigal, andha mari kal kal appdin seithu padikiradhu vandu orumai panmaila padichirukom thana. Adhe da English la vandu singular plural. Idhila enna seipom appdina yes seipom. Ippa paargala girl. இது சின்ன கிளாஸ்ல தான் படிச்சிருப்போம். கேர்ள் அப்படின்னா அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன வரும்? கேர்ள்ஸ், எஸ் சேர்க்கறது. சரியா? ஐ மீன் சேர். இது ப்ளூரல் ஃபார்ம் என்ன வரும்? சேர். இந்த மாதிரி எஸ் சேர்க்கறது. இப்போ நம்ம ஹையர் கிளாஸ்ல வந்து என்னது, இதுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. நிறைய வேர்டு வந்து காம்பவுண்ட் வேர்ட்லாம் வரும். அதை வந்து எப்படி நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறது, அதை பற்றி தான் நம்ம நினைச்சோம் இன்னைக்கு பார்க்குறோம். இப்போ இதுக்கு வந்து சின்ன கொஞ்சம் ரூல்ஸ் எப்படி என்னென்னா, சும்மா இது வந்து ஒரு ஷார்ட்கட் தான், ஏதாவது ஒரு நான் வச்சுக்கிறதுக்காக தான். யூஎஸ், இப்போ ஒரு வேர்டு வந்து யூஎஸில் முடியுது அப்படி அப்படின்னா, அதுக்கு நம்ம மென்ஷன் அந்த யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு யூஎம், ஓஎன் அப்படிங்கிற ஒரு வேர்டில் வந்து இந்த இது எண்டிங், ஒரு வேர்டு வந்து எண்டிங் வித் யூஎம் இல்லை ஓஎனில் முடிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ஏவை சேர்க்கணும். அதுக்கடுத்தது தேர்டு, இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்துருமே அப்படியே. யூஎஸ் இப்போ வந்து ஃபங்கஸ் அப்படின் இருக்கு. ஃபங்கஸ் எதில் முடிஞ்சிருக்கு? யூஎஸில் முடிஞ்சிருக்கா? யூஎஸ் ஒரு வேர்டு வந்து யூஎஸில் முடிஞ்சிச்சுன்னா அந்த யூஎஸ் எடுத்துகிட்டு என்ன சேர்க்கணும், ஐ சேர்க்கணும். இப்போ இந்த வேர்டு எதில் முடிஞ்சிருக்கு? யூஎஸில் முடிஞ்சிருக்கா? அப்போ இந்த யூஎஸ் எடுத்துகிட்டு என்ன போடணும், ஐ போடணும். FUNGI மித்த எல்லா லெட்டர்ஸுமே எழுதிட்டு அந்த யூஎஸை மட்டும் எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணணும், ஐ போடுறோம். நெக்ஸ்ட்டு யூஎம், ஓஎனில் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம், ஏ போடும். இதுக்கு ஒரு வேர்டு சொல்லலாம், மீடியம் அப்படின்ட்டு. இந்த வேர்டு வந்து எதில் முடிஞ்சிருக்கு? யூஎம்ல முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த யூஎம் எடுத்துகிட்டு என்ன போடணும், ஏ போடும். MEDIA மீடியா. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸில் முடியுது. எக்ஸ்லேயோ இஎக்ஸ்லேயோ ஒரு வேர்டு முடிஞ்சிச்சுன்னா இதை எடுத்துகிட்டு என்ன போடணும்னா, ICS. இப்போ மரம் வெர்டெக்ஸ்ன்னு இருக்கு. எதில் முடிஞ்சிருக்கு? இஎக்ஸில் முடிஞ்சு. இஎக்ஸில் முடிஞ்சாலும் சேரலாம், இல்லை வெறும் எக்ஸில் முடிஞ்சாலும் சேருனா அதை எடுத்துகிட்டு இருந்து ICS போடணும். VERT இஎக்ஸ் எடுத்துட்டோம், ICES vertices. நெக்ஸ்ட்டு ஐஎஸில் முடியுது. ஒரு வேர்டு வந்து ஐஎஸில் முடிஞ்சுது அப்படின்னா இஎஸ்எஃப் சேர்க்கணும். அந்த ஐஎஸ் எடுத்துகிட்டு என்ன போடணும், இஎஸ்எஃப் சேர்க்கணும். சரியா? இப்போ பேசிஸ் அப்படின்ருக்கு, BASIS பேசிஸ்ன்னு இருக்கு. இது எதில் முடிஞ்சிருக்கு? ஐஎஸில் முடிஞ்சிருக்கா? ஐஎஸில் முடிஞ்சால் இந்த இஎஸ் சேர்க்கணும். அப்போ BASIS பேசிஸ். இதே இது வந்து இஎஸ் வேறு எதுக்கு சேர்க்கலாம் அப்படின்னா, ஒரு லெட் ஓவில் முடிஞ்சாலோ இல்லை சிஹெச்சில் முடிஞ்சாலோ, இது முடிஞ்சாலும் என்னது இஎஸ்எஸ் சேர்க்கணும். இதுக்கு என்னென்னா, இதில் ஐஎஸ் இருந்தால் அந்த ஐஎஸ் எடுத்துகிட்டு இஎஸ் சேர்க்குறேன். இதுக்கு அப்படி சேர்க்கக்கூடாது, இந்த லெட்டரோடு நம்ம நினச்சிடணும், லாஸ்ட்டாக இஎஸ்ஸை சேர்த்துக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெஞ்சுன்னு இருக்கு சரியா? பெஞ்சு எதில் முடிஞ்சிருக்கு? சிஹெச்சில் முடிஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு என்ன செய்வா, இஎஸ்ஸை சேர்த்துக்கணும். பெஞ்சஸ். மேங்கோ ஓல முடியுதா? அதுக்கு இல்லை இஎஸ் சேர்த்துக்கணும், மேங்கோஸ் அந்த மாதிரி தான். அடுத்தது எஃப்ஃபு, எஃப்இல முடிஞ்சதுன்னா விஇஎஸ். இப்போ லைஃப் எதில் முடியுது? எஃப்இல முடியுது. அப்போ அந்த எஃப்இ எடுத்துகிட்டு விஇஎஸ் லைஃப். ஒரு வேர்டு ஒயில முடிஞ்சதுன்னா ஐஇஎஸ். இப்போ பேபின்னு இருக்குது, பேபிக்கு என்னது ஒயில முடியுதா?
Y edutha the babies. இதுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. இப்போ ஒரு வேர்டு ஒய்யில் முடிஞ்சதுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு ஐஎஸ் போட்டுறாதீங்க. இந்த ஒய்க்கு முன்னாடி உள்ள லெட்டர்ஸ் இருக்கலாம், இந்த லெட்டர் என்ன லெட்டர்னு பார்க்கணும். அதாவது என்னது, வவ்வல்ஸா கான்சோனண்டா பார்க்கணும். வவ்வல்ஸ் இதெல்லாம் வவ்வல்ஸ் ஏஇ ஐஓயு அப்படின்னு வந்துச்சுன்னா, வவ்வல்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்னது வெறும் எஸ் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ பாருங்க, பாயின்னு இருக்கு, ஒய்யில் முடிஞ்சிருக்கு, ஒய்க்கு முன்னாடி பாரு, இந்த லெட்டர் வவ்வல்ஸாக இருந்துச்சுன்னா நீ என்னது எஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட் ஏஇஐஓயோ தவிர மித்த லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடு. ஒய்க்கு முன்னாடி வவ்வல்ஸ் ஏஇஐஓயு வந்துச்சுன்னா இந்த ஒய் பக்கத்தில் எஸ் மட்டும் சேர்க்கும். ஓஓ அப்படின்னா அந்த ஓஓ எடுத்துகிட்டு இஇ சேர்க்கணும். கூஸ் அப்படின்னு இருந்ததுன்னா கீஸ். இதுக்கு பாருங்கள், எல்லாத்துக்கும் வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு இது வரைக்கும் சேர்த்துருக்கோம். இந்த ஏக்கு மட்டும் என்ன செய்யணும்னா, ஒரு வேர்டு ஏல முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஈயை நம்ம என்ன செய்யணும், சேர்க்க தான் செய்யணும். ஏ எடுக்கக்கூடாது. இப்போ ஏல முடிஞ்சிருக்கோம் ஆண்டனா, அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பக்கத்தில் ஈயை சேர்த்துருக்கோம். அதனால தான் இங்கே சேர்க்கவும் அப்படின்னு போட்டிருக்கேன். சரி, அவ்வளோதான். இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் ரூல்ஸ். மித்தபடி நீ என்ன செய்யலாம், எஸ் சேர்த்துறது எஸ் சேர்த்துக்கோ. மித்தபடி இந்த தான் யூஎஸ், ஒரு வேர்டு யூஎஸில் முடிஞ்சால் ஐ போட்டுக்கோ. யூஎம்னா யூஎம், ஓஎனில் முடிஞ்சதுன்னா ஏ, எக்ஸ்இஎக்ஸில் முடிஞ்சுன்னா ஐசிஎஸ், ஐஎஸ்ல முடிஞ்சுனா இஎஸ், எஃப்எஃப்இல இருந்தால் விஇஎஸ், ஒய்னா ஐஇஎஸ், ஓஓனா இஇ. அந்த ஓஓ எடுத்துகிட்டு இஇ தான் சேர்க்கணும். கூஸ்க்கு கீஸ். ஏல ஒரு வேர்டு ஏல முடிஞ்சிச்சுன்னா இஎஸ் சேர்த்துக்கோ, ஆண்டனி அப்படின்னு முடிஞ்சுக்கோம். சரி, இது போக சில வேர்ட்ஸ் வந்து சிங்குலராக இருந்தால் அதே சிங்குலர் தான் சேர்க்கணும். ப்ளூரலாக மாற்ற சொல்லுவாங்க, அந்த வேர்டை நீ என்ன அப்படி தான் இருக்கும், அதுக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. அதுமாதிரி என்னென்ன வேர்டு சேஞ்சஸ் இல்லாத வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் இல்லாத வார்த்தைகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்னிச்சர். இதுக்கு சிங்குலரும் அதே தான், ப்ளூரலும் அதே தான். ஃபர்னிச்சரோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னா ஃபர்னிச்சர் தான். ஷீப், டீர், ஏர்கிராஃப்ட், மீன்ஸ், ஸ்வைன், news, physics, premises, drowses, jeans, spectacles, இந்த மாதிரி என்னது இந்த வார்த்தைகள்லாம் என்னது சிங்குலரும் இதே தான், ப்ளூரலும் இதே தான் வரும். சரியா, இதுதான் சேஞ்சஸ். உனக்கு யூனிட் செகண்டில் சிங்குலர் ப்ளூரல் இருக்குது, அதை கொஞ்சம் நீ சேஞ்சுற மாற்றி பார்க்குற. இது சிங்குலர் வந்து ப்ளூரல் ஃபார்மாக மாற்றி பார்க்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.